ராவணன் கோட்டை எங்க இருக்கு தெரியுமா? பொதுவா நம்ம எல்லாருமே சொல்ற ஒண்ணு, ராவணன் கோட்டை அப்படிங்கிறது இலங்கையில இருக்கிற ஒரு இடம். மாபெரும் ஒரு தமிழ் அரசனா வாழ்ந்த அந்த இலங்கை வேந்தன் ராவணனால கட்டப்பட்ட ஒரு பொக்கிசம் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் தமிழ் பிடிக்குமோ அவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க, அதோட உங்களுக்கு ராவணனை பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதெல்லாம் இருக்க என்னதான் சிகிரியா கோட்டை அப்படிங்கிற அந்த ராவணன் கோட்டையை ராவணன் உருவாக்கி இருந்தாலும், பல பேர் இதை 6ஆம் நூற்றாண்டுல சிங்கள மன்னனா இருந்த காசியப்பர் உருவாக்குனாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது உண்மை இல்ல, இது இவரால் மறுசீரமைக்கப்பட்ட ஒரு இடம். அதோட அந்த அனுமனே ராவணனோட ராஜ்யத்தை பார்த்து ராமன் கிட்ட சொன்ன ஒண்ணு, இங்க வானளவு உயர்ந்து நிக்கிற ராவணனோட ராஜ்யத்தை அவ்வளவு சீக்கிரம் யாராலும் தாண்டக்கூட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு மிகச்சிறந்த சிவபக்தனாவும், தன்னோட நாட்டு மக்களுக்கு கவலை அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியாத அளவுக்கு மக்களை சந்தோஷமாகவும் செல்வ செழிப்பாகவும் வச்சு ஆட்சி பண்ணின ஒரு மாமன்னன் தான் அந்த ராவணன். இப்படிப்பட்ட உன்னை பத்தி பல வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, உண்மையான ராவணனோட கோட்டையை இன்னும் யாருமே கண்டுபிடிக்கல அப்படின்னும், அது தங்கத்தாலேயே உருவான மிகப்பெரிய சாம்ராஜ்யம் அப்படின்னும், இப்ப சிகிரியா அப்படிங்கிற அந்த ராவணன் கோட்டை ராவணனோட புஷ்பகர விமானம் இறங்குற ஒரு இடமா கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.